இன்றைக்கி 12th அட்வான்ஸ் தமிழ் இயல் ரெண்டில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 14 க்வெஸ்சன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத எப்பயும் போல் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சொல்லலாம். இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அசோகமித்ரனின் இயற்பெயர், அசோகமித்ரனின் இயற்பெயர் என்ன? ஸோ எழுத்தாளர் அசோகமித்ரன் இருக்கார் இல்லையா, அவரோட இயற்பெயர். ரங்கராஜன், தியாகராஜன், மணிமாறன், பாஸ்கரன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜன். அப்போ அசோகமித்ரனோட இயற்பெயர் என்ன? தியாகராஜன் அப்படிங்கிறது. அடுத்தது அசோகமித்ரன் 1996 ஆண்டு எந்த சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார், ஓகேவா? ஸோ அசோகமித்ரன் 1996 ஆண்டு எந்த சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? கல்மரம், சூல், அப்பாவின் சிநேகிதர், சமுதாய வீதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிறது தான் அசோகமித்ரனோட ஒரு சிறுகதை தொகுப்பு சாகித்ய அகாடமி விருது வின் பண்ணது. அடுத்தது புத்தம்பீடு எனும் புதினத்தின் ஆசிரியர், புத்தம்வீடு எனும் புதினத்தின் ஆசிரியர் அசோகமித்ரன், ஹெப்சிபா ஜேசுதாஸ், திலகவதி கந்தசாமி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்சிபா ஜேசுதாஸ், புத்தம்வீடு எனும் புதினத்தின் ஆசிரியர் ஹெப்சிபா ஜேசுதாஸ். அடுத்தது ஹெப்சிபா ஜேசுதாஸ் 2002 பெற்ற விருது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விளக்கு விருது, ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, பனை ஓலை விருது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, விளக்கு விருது. ஹெப்சிபா ஜேசுதாஸ் 2002 பெற்ற விருது என்ன? விளக்கு விருது. அடுத்தது ஆங்கிலத்தில் பாரதியாரின் குயில் பாட்டை மொழிபெயர்த்தவர், ஆங்கிலத்தில் பாரதியாரின் குயில் பாட்டை மொழிபெயர்த்தவர் திலகவதி, அசோகமித்ரன், ஜெயகாந்தன், ஹெப்சிபா ஜேசுதாஸ். ஸோ இவங்க நாலு பேரில் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஹெப்சிபா ஜேசுதாஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது விசாரணை கமிஷன் புதினத்தின் ஆசிரியர், விசாரணை கமிஷன் புதினத்தின் ஆசிரியர் ஜெயகாந்தன், தனபால், கந்தசாமி, அசோகமித்ரன், ஓகேவா? ஸோ இது நாளில் எதுன்னு சொல்லணும். இதுவுமே வந்து உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வின் பண்ண ஒரு புதினம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி. ஸோ விசாரணை கமிஷன் யார் எழுதினது? கந்தசாமி. அடுத்தது மான் புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது, மான் புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? 1956, 1958, 1968, 1978. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1968. ஸோ 1968 தான் இந்த மான் புக்கர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இந்த பரிசை பொறுத்த வரைக்கும் ஸோ அதெல்லாமே இங்கிலீஷ் அந்த ரீஜியனில் இருக்கிற லாங்குவேஜில் தான் இருக்கணும், ஓகேவா? மற்ற லாங்குவேஜஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மான் புக்கர் பன்னாட்டு பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது, மான் புக்கர் பன்னாட்டு பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? 1999, 2005, 2006, 2009. ஸோ இந்த மான்புக்கர் பன்னாட்டு பரிசு அப்படிங்கிறது இது மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிறதும் உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜஸில் இருக்கிறதுலேயும் பெஸ்ட்டு புதினம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த மான்புக்கர் பன்னாட்டு பரிசு அப்படிங்கிறது. இது எந்த வருஷத்துலேருந்து வழங்கப்படுது? 2005, ஓகேவா? அடுத்தது ஏணிப்படி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார், ஏணிப்படி என்ற புதினத்தின் ஆசிரியர் கந்தசாமி, ஹெப்சிபா, தகழி சிவசங்கரன், நாஞ்சில் நாடன். ஸோ இவங்க நாலு பேரில் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஏணிப்படி புதினத்தின் ஆசிரியர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தகழி சிவசங்கரன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்தது 1965 முதல் முதலாக ஞானபீட விருது பெற்றவர். 1965ல தான், ஆக்சுவலாக 1961ல அந்த ஞானபீட விருது கொடுக்கறதுக்கு வந்து அந்த அமைப்பை நிறுவியிருப்பாங்க. ஆனால் 1965ல தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதும் இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். தகழி சிவசங்கரன், சங்கரகுரு, ஆஷா பூர்ணா தேவி, ஜெயகாந்தன். ஸோ இவங்க நாலு பேரில் யார் முதல் முதல்ல ஞானபீட விருது வின் பண்ணவங்க? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சங்கரகுரூப் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இவர் ஒரு மலையாள எழுத்தாளர். அடுத்தது ஞானபீட விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர், ஹெப்சிபா, திலகவதி, ஆஷா பூர்ணா தேவி, அம்சபிரியா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷா பூர்ணா தேவி. ஸோ இவங்களோட எந்த புதினத்துக்கு அந்த ஞானபீட விருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1911, 1913, 1915, 1917. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1913 அப்படிங்கிறது தான். ரவீந்திரநாத் தாகூர் எந்த இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றிருப்பார்? கீதாஞ்சலி அப்படிங்கிற இலக்கியத்திற்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அடுத்தது பொருளியலுக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? பொருளியலுக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? 1956, 1968, 1978, 1988. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1968, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக நோபல் பரிசு அப்படிங்கிறது 1901 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இயற்பியல், வேதியியல், மருத்துவம் இப்படி நிறைய கேட்டகரியில் கொடுப்பாங்க இல்லையா. பட் பொருளியல் அப்படிங்கிறதுக்கான நோபல் பரிசு 1968 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பொருந்தும் இணையை கண்டறி. பொருந்தும் இணையை கண்டறி, சாயாவனம், திலகவதி, மாறுதல், அசோகமித்ரன், கல்மரம், ஹெப்சிபா, புத்தம் வீடு, கந்தசாமி. ஸோ இதில் வந்து மூணெண்ணம் தப்பு, ஒன்று மட்டும் கரெக்ட். அது எதுன்னு சொல்லணும். இதான் லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாறுதல் அசோகமித்ரன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கல்மரம் வந்து திலகவதி வரும், சாயாவனம் கந்தசாமி, புத்தம் வீடு அப்படிங்கிறது ஹெப்சிபா ஜெயசுதாஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதான் வந்து இந்த 14 க்வெஸ்சன். ஸோ 14 எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட நம்ம இயல் 2 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்துட்டோம், இம்பார்ட்டண்ட் எல்லாமே இந்த க்வெஸ்சன்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அண்ட் இதை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயல் 3. ஸோ இயல் 3 வந்து கொஞ்சம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அது வந்து ஒரே பார்ட்டாக முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த டேஸில் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.